அனைவருக்கும் இனி வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம லைவாக பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரெகுலராக ஒரு கைடன்ஸோடு கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணால் தான் ஃபியூச்சர்லேயும் சரி ஆப்ஷன்லேயும் சரி ஏர்ன் பண்ண முடியும். அதே டயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 100% ரிஸ்க்குன்னு நம்ம சொன்னாலுமே, இது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு ஹை ரிஸ்க்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டைம் கண்டிஷன்ஸு, ப்ரீமியம், எந்த ப்ரீமியம் நம்ம பை பண்ணுறதுங்கிறது நிறையா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, சரிங்களா? அது தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம், 50,000 ஒரு 1 lakh இந்த மாதிரி நம்ம போட்டு ஆப்ஷனை வாங்கிட்டோம்னா அந்த 50,000 5 lakhs மாறும், அதே 50,000 ஜீரோவும் ஆயிரும், சரிங்களா? அப்போ நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் நம்மளுக்கு வந்து என்னென்னா, ப்ராஃபிட் பண்ண தேவையில்லைனாலும் நம்மளோட கேபிட்டல் சேஃப்டியாக இருக்கும், இதுதான் முதல் கண்டிஷனே, சரிங்களா? அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2,000 ரிஸ்க் வைக்கிறோம், ப்ராஃபிட் வந்தால் அது 20,000 இருக்கலாம், 2 lakh கூட இருக்கலாம், லாஸ் ஆச்சுன்னா அந்த 2,000 ரிஸ்க், அவ்வளோதான். இதை தான் நம்ம பண்ணணும். நாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 20,000 ஒரு 50,000 ஆப்ஷன் வந்துடும்னு நம்ம பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம லாஸ் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற கான்ஃபிடென்ட்டு நம்மளுக்கு போயிடும், சரிங்களா? அப்போ முக்கியமாக என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், சரிங்களா? மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வேறு, ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன ரிஸ்க்குகள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது, அந்த ரிஸ்க்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி விலகி நிற்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எதனால அப்படின்னா, பெரிய அளவில் லாஸ் போகாமல் நம்ம தடுத்துட முடியும். அதுக்கான முக்கியமான வீடியோவாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கலாம். இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது ட்ரெண்டு அப்படின்னா, லாஸ்ட் 2 months 24,000 100% பை சான்ஸ்னு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு வரோம். 7,000 வந்து 2 months ரெக்கவர் ஆயிடுச்சு, சரிங்களா? இடையில வந்து ப்ராஃபிட் புக்கிங்கே நடக்கலை, ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, அது ஒரு 1,500 இறங்குச்சு, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு இண்டிகேட்டர் நம்மளுக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணுது, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, ஓகே. ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்கானா, இந்த இடத்துல இல்லை. இருந்துட்டாலுமே ரெண்டு இண்டிகேட்டர் நமக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப நம்ம கால் ஆப்ஷன் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? சரி, ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணாதனால 1-3 minutes எடுத்துக்கிறோம். இந்த 3 minutes என்ன பார்த்ததுமே என்ன பார்க்க முடியுது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்கானா, இல்லை. இது ரொம்ப முக்கியம். இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஒயிட் லைன் 20 above வித் க்ரீன் கோடு இருந்ததுனால் இமீடியட்டாக நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்பயும் பரவாயில்ல, 31,400 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனாக பை பண்ணிக்கலாம், பயப்பட தேவையில்லை, சரிங்களா? எந்த கால் ஆப்ஷன் சார் பை பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாக மாறி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, ADX சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆப்ஷனில் போயிட்டு நம்ம கால் ஆப்ஷன்ஸ், இதுதான் காலு. இப்போ இந்த ப்ரைஸ் 31,350 இருக்கிறப்ப இந்த 31,700 கால் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 18 ரூபாயில் இருக்குது, இன்றைக்கி லோ வந்து 8 ரூபா, சரிங்களா? இதை தான் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஒரு 5 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா பை பண்ணிக்கலாம். அதாவது இந்த மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுனில் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா 5 ரூபாய்க்கு சாதாரணமாக வந்துடும், சரிங்களா? இன்னும் ஒரு 1 hour 2 hourக்குள்ளே வந்துடும். ஒருவேளை நம்மளோட கண்டிஷன்ஸ் உடனே இப்போ அப்ளை ஆகுது, 31,400 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது வந்து சடனாக வந்து பார்த்திங்கன்னா 40-50 ரூபாய்க்கு கூட வந்துடும், சரிங்களா? அதனால் இந்த ஆப்ஷன் இப்போ உடனே நம்ம பை பண்ண சொல்ல, இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச். சரி, இது எப்போ சார் பை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம சார்ட்டுக்கு வரோம். இப்போ இந்த சார்ட்டில் சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாக மாதிரி ADX சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அட் எனி காஸ்ட் நம்ம பை பண்ணிக்கலாம். 300 பாயிண்ட்ங்கிறது சாதாரணமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த கண்டிஷன்ஸ் இப்படியே இருந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம விட்டுறலாம், சரிங்களா? இன்றைக்கி ஆப்ஷன் பண்ண தேவையில்லை. காரணம் என்னென்னா, நம்மளாம் அசீவ் பண்ணி பண்ணுறது வேறு, இண்டிகேட்டர் சொல்கிறத பேஸ் பண்ணி பண்ணுறது வேறு. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். 31,400 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 31,700 கால் ஆப்ஷன் நம்ம ஏட் எனி காஸ்ட் பை பண்ணுறோம், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இப்போ சூப்பர் ட்ரெண்ட் ரெட்லேயே இருக்குது, பியூர் பாயிண்ட்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 30,900 புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். இப்போ இந்த புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். 30,900 புட்டு எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30,900 போட்டு ரொம்ப பிரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா? ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இது பை பண்ணலாமான்னா இது பை பண்ண முடியாது. நம்ம வந்து ரிஸ்க் வந்து 1-2,000 தான் மட்டும்தான் வைக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது,
சாரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23 ரூபாயில் இருக்குது சார். நம்ம அதிகமாக பார்த்துட்டோம், வெறும் 23 ரூபா. இது ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து ஏடிஎக்ஸ் வந்து செல்லுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம இதை வந்து ஒரு 10 ரூபாய்க்கு இல்லை 5 ரூபா வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். அப்போ காலாசன் வாங்கலாமா புட் ஆப்ஷன் வாங்கலாமான்றதை முடிவு பண்ணுறது இந்த சார்ட்டில் தான் இருக்குது. அப்போ சூப்பர் டென்னு க்ரீனாக மாதிரி ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 31,700 கால். ஒரு வேளை பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 30,900 புட்டு. எந்த ஆப்ஷன் வாங்கினாலும் இது இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம், தவறு இல்லை சரிங்களா. ஒரு வேளை எங்கிட்டுமே போகலை சார், ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். இந்த 2000 ரூபாயை நெக்ஸ்ட் இயரில் நெக்ஸ்ட் வீக்கில் மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து இந்த வருஷத்தை விட இந்த மாதம் வந்து கொஞ்சம் டவுனாக தான் போச்சு. நெக்ஸ்ட் இயரில் இன்னும் ஒரு நல்ல ஒரு அல்டிமேட் நல்ல ஒரு ப்ராஃபிட் 1 to 10 குள்ளே 15th குள்ளே ஆல்மோஸ்ட் ட்ரேடிங்கை முடிச்சு ஒரு 40 to 50,000 எடுத்துகிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்ரி மந்த்ஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ மந்த் ஸ்டார்டிங்கில் மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நம்ம சொல்லியிருந்தோம். மண்டேலேருந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுனா கமெண்ட்ஸில் செல் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கூட அனுப்பலாம் சரிங்களா. இன்னும் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் சரிங்களா. நம்ம ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல வரல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கான்செப்டில் பண்ணுவாங்க. அதில் நம்மளோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரிஸ்க்கு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட், இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணணும் சரிங்களா. சில பேர் சார் இண்டிகேட்டர்லாம் பார்த்து பண்ண வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும் சரிங்களா. அது அவங்க வச்சு கேண்டில்ஸ்டிக் வச்சு பண்ணலாம், வேறு எந்த ஆப்ஷன் வேணாலும் வச்சு பண்ணலாம். நம்மளோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா 3 இண்டிகேட்டர் வைக்கிறோம், இண்டிகேட்டர் அப்ளை ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் வித் ஸ்டாப் லாஸ். இதுதான் நல்ல ப்ராஃபிட் நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். வாழ்த்துக்கள், நன்றி.